அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா டா ஃபைவ் ஜென்ரல் அதாவது பொது அறிவுக்கான ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது வந்து குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பேப்பர் இரண்டிற்கான ஓகேங்களா அதாவது தேர்வுத்தால் இரண்டிற்கான அனைத்து தேர்வுகளுக்கும் இது பொருந்தும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் மால்தியா நூல் யாருடையது ஆமுக்த மால்தியா நூல் யாருடையது இது ஒரு தெலுங்கு மொழி நூல் இது யாரை பற்றி குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஆண்டாள் பற்றி அப்போ ஆண்டாலை பற்றி கூறும் நூல் எதுனா ஆமுக்த மால்தியா யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஓகேங்களா விஜயநகர பேரரசை பற்றி பார்த்துருப்போம் அதில் துலுவ வம்சத்தை சேர்ந்த இந்த கிருஷ்ணதேவராயர் ஒரு நூல் ஏற்றிருக்காரு அதுதான் ஆமுக்த மால்தியா யாரை பற்றினா ஆண்டாளை பற்றி தெலுங்கு மொழியில் ஓகேங்களா இந்த நூல் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்போ கிருஷ்ணதேவராயர் எந்த ஆண்டு மன்னராக முடிசூட்டினார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஓகேங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா துலுவ வம்சம் அதாவது விஜயநகர பேரரசில் நாலு வம்சம் சங்கவ சாலுவ துலுவ ஆரவிடு வம்சம் அதில் மூன்றாவது வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த கிருஷ்ணதேவராயர் அவர் இயற்றிய நூல் தான் ஆமுக்த மால்தியா அவருடைய அவருடைய அமைச்சரவை தான் அஸ்வதி கஜங்கள் என அழைக்கப்படும் அதாவது எட்டு அமைச்சரவை கொண்டது அதில் ஒரு ஒரு ஆள் தான் அல்லசாணி பெத்தண்ணா அவர் இயற்றிய நூலும் அடுத்த கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம் மனு சரித்ரா என்ற நூல் யாருடையது மனு சரித்ரா என்ற நூல் அல்லசாணி பெத்தண்ணா அவர்களோடது இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மொதல் கொஷின்ஸ் மன்னர் இயற்றிய நூல் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் அந்த மன்னனுடைய அமைச்சரவையில் முக்கியமாக பணியாற்றிய ஒரு அமைச்சர் அல்லசாணி பெத்தன்னா அவர் இயற்றிய நூல்தான் மனு சருத்திரா ஓகேங்களா அப்போ அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லை இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மூணாவது கொஸ்டின் யாரால் அக்பர் நாமா சமர்ப்பிக்கப்பட்டது அல்லது யாரா யார் அக்பர் நாமாவை சமர்ப்பித்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அபுல் பாசல் அயனி அக்பரும் அக்பர் நாமாவோ ரெண்டு பேருமே ரெண்டு நூலுமே யார் ஏற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட அமைச்சரவையில் இருந்த ஒரு கவிஞர் அப்போ அயனி அக்பரும் அக்பர் நாமாவும் யாரால் ஏற்றப்பட்டது அவரை யாரால் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு கேட்டால் அபுல் பாசல் ஓகேங்களா அப்போ அக்பர் நாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய வரலாற்றை மட்டுமே சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா இதை ஏற்றுறது யாரும் பார்த்தீங்கன்னா அபுல் பைசல் ஆனால் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஓகேங்களா ஆலம் கீர் நாமா என்னும் நூலை யார் எழுதுனா ஆலம் கீர் அப்படின்னா அவுருங்கஷீப் அவங்க இன்னொரு பேர் தான் ஆலம்கீர் அப்போ அவரை பற்றி சொல்லக்கூடிய நூல் யார் கேட்டணுன்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அக்பர் நாமானா அபுல் பாசல் ஆலம்கீர் நாமா அப்படின்னா முகமது காசிம் ஓகேங்களா ஃபிஃப்த் கொஸ்டின் முகலாய நிர்வாக முறையை பற்றி கூறும் நூல் அது முகலாய நிர்வாக முறையை பற்றியும் கூறும் நூல் அயனி அக்பர் அயனி அக்பரி தான் முகலாயர் பற்றி கூறும் நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினே இந்த அயனி அக்பரி அபுல் பாசல் எழுதும்போது நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார் கலை இலக்கியம் அறிவு அது மட்டும் இல்லாமல் கலைஞர்கள் அதாவது அக்பர் வந்து முப்பத்தஞ்சு விதமான இசைக்கலைஞர்களை ஆதரிச்சிருப்பார் இந்த இன்ஃபர்மேஷன் எந்த நூலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அயனி அக்பரில் தான் இருக்குது அது முக்கியமாக குவாலியரை சேர்ந்த தான்சேன் அப்படின்னு ஒரு இசைக்கலைஞரை ஆதரிச்சிருப்பார் அவர் மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு விதமான இசைக்கலைஞர்களை ஆதரிச்சிருப்பார் இந்த அக்பர் இதை சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனி அக்பரி தான் அதாவது முகலாய நிர்வாக முறையை மட்டும் இல்லாது பண்பாடு பழக்க வழக்கம் வரலாறு அறிவியல் விஞ்ஞானம் எல்லாத்தையும் பற்றி சொல்ல ஒரே ஒரு நூல் எதுனா அயனி அக்பரி தான் இந்த அஞ்சு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் போனாலும் ஓகேங்களா அப்போ ஆமுக் மால்தியா யாரோடதுன்னா கிருஷ்ண தேவராயர் மனு சரித்ரானா அல் அல்லசானி பெத்தன்னா அயனிகா ஓகேங்களா அடுத்து வந்து அக்பர் நாமா அயனி அக்பரில் யாரோடதுனா அபுல் பாசல் ஓடுது ஆலம்கீர் நாமா யாரோடதுனா முகமது காசிமோடது முகலாய நிர்வாக முறையை பற்றி கூறும் நூல் ஐனி அக்பரி ஓகேங்களா இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்